வெல்கம் டு மாணவர் பூங்கா. இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் ஃபர்ஸ்ட் டேர்ம் யூனிட் 2 மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ட்ரை டு ஆன்சர் பகுதி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யூனிட் 1 மை பாடி இந்த பாடத்துக்கான வீடியோ ஏற்கனவே பார்த்துருக்குறோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம், அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மாணவர் பூங்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 95 யூனிட் 2 மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ட்ரை டு ஆன்சர் பகுதி பார்க்க போகிறோம். அதே பேஜில் ட்ரை டு ஆன்சர் லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த மெட்டீரியல்ஸ் பை விச் தே ஆர் மேட் ஆஃப். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீழ்காணக்கூடிய பொருட்கள் எந்த மெட்டீரியல்ஸால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்ம எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் காகிதம், கிளே களிமண், கிளாஸ் கண்ணாடி, வுட் மரம், பிளாஸ்டிக் நெகிழி, மெட்டல் உலோகம், ரப்பர், வேக்ஸ் மெழுகு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை இந்த கீழே இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய எந்த பொருளால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், பைப் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதால் செய்யப்பட்டது அப்படின்னா பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டது. இப்போ பிளாஸ்டிக் அப்படின்ட்டு எழுதியாச்சு. அடுத்து வந்து ஒயர் பை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதால் செய்யப்பட்டது அப்படின்னா பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டது. அடுத்து வந்து பிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதால் செய்யப்பட்டதுன்னா கிளே களிமண்ணால் செய்யப்பட்டது. அடுத்து வந்து கிளாஸ் பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதால் செய்யப்பட்டது அப்படின்னா கிளாஸால் செய்யப்பட்டது. அடுத்து வந்து டாய் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதால் செய்யப்பட்டது அப்படின்னா வுட்டால் செய்யப்பட்டது. அதுக்கு அடுத்தது கீழே ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பூன் வந்து எதால் செய்யப்பட்டது அப்படின்னா மெட்டலால் செய்யப்பட்டிருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சேர், வுட் சேர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதால் செய்யப்பட்டது அப்படின்னா வுட்டால் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து வந்து வேக்ஸ் அதாவது மெழுகுவத்தி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதால் செய்யப்பட்டது அப்படின்னா வேக்ஸால் செய்யப்பட்டது, மெழுகால் செய்யப்பட்டது. அடுத்து வந்து செப்பல் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதால் செய்யப்பட்டது அப்படின்னா ரப்பர், ரப்பரால் செய்யப்பட்டது. அடுத்து வந்து நியூஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதால் செய்யப்பட்டதுன்னா பேப்பர், பேப்பரால் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து பேஜ் நம்பர் 96 ட்ரை டு ஆன்சர் மேட்ச் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் மேட் ஆஃப் சேம் மெட்டீரியல்ஸ். அதாவது என்ன அப்படின்னா சேம் மெட்டீரியல்ஸால் செய்யப்பட்ட பொருட்களை வந்து நம்ம மேட்ச் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், சேர் கொடுத்துருக்காங்க. இதில் பி காலம்ஸில் சேர் வந்து பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டது. அதே மாதிரி இதில் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டது இது அப்படின்னு சொன்னால் இந்த டாய்ஸு. அடுத்தது வந்து சி காலமில் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டது அப்படின்னா இந்த கார்பம்மை. அப்போ இந்த மூணையும் நம்ம மேட்ச் பண்ணி எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு சேரு, அடுத்து இந்த டாய்ஸு, அப்புறம் இந்த கார், இந்த மூணையும் நம்ம மேட்ச் பண்ணி எழுதிக்கணும். அடுத்து வந்து ரெண்டாவது சேர் கொடுத்துருக்காங்க, வுட்டால் செய்யப்பட்ட சேர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த பாக்ஸ், இதுவும் வந்து வுட்டால் செய்யப்பட்டது தான். அடுத்து வந்து இந்த ஸ்பூனு, இதுவும் வந்து வுட்டால் செய்யப்பட்டது. இந்த மூணுக்கும் நம்ம மேட்ச் பண்ணி எழுதிக்கிறோம். அடுத்து வந்து ஷூ கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே வந்து பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இங்கே பெல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மூணுமே பார்த்திங்கன்னா தோலால் செய்யப்பட்டது. அப்போது இதுக்கு வந்து நம்ம மேட்ச் பண்ணி எழுதிக்கிறோம். அடுத்து பேஜ் நம்பர் 96 அதே பேஜில் ட்ரை டு ஆன்சர் ரைட் வெதர் த கிவன் மெட்டீரியல்ஸ் ஆர் ஹார்ட் ஆர் சாஃப்ட். கீழே கொடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் வந்து ஹார்டாக இருக்குமா சாஃப்டாக இருக்குமா, கடினமாக இருக்குமா அல்லது மென்மையாக இருக்குமா அப்படின்ட்டு நம்ம எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வுட்டு, மரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து கண்டிப்பாக ஹார்டாக தான் இருக்கும், கடினமாக தான் இருக்கும். அடுத்து ரெண்டாவது எரேசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா சாஃப்டாக இருக்கும். அடுத்து வந்து காட்டன் பஞ்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். அடுத்தது பேஜ் நம்பர் 97 இதில் ட்ரை டு ஆன்சர் ஷார்ட் த கிவன் ஆப்ஜெக்ட்ஸ் ஏஸ் ரஃப் ஆர் ஸ்மூத். அதை கீழே கொடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் வந்து ரஃப்பாக இருக்குமா அல்லது ஸ்மூத்தாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. சொரசொரப்பாக இருக்குமா அல்லது வளவளப்பு தன்மையோட இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெட் சோப்பு, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும். சோப்பு வந்து எப்போவுமே ஸ்மூத்தாக தான் இருக்கும். அடுத்து வந்து கயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து தேங்காய் நார். இது வந்து எப்படி இருக்கும் கயிறு, கயிறு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரஃப்பாக இருக்கும். அடுத்து வந்து ஃபெதர், இறகு வந்து எப்படி இருக்குன்னா ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்து வந்து ஸ்டோன், ஸ்டோன் வந்து எப்படி இருக்குன்னா ரஃப்பாக இருக்கும். அடுத்து வந்து கிளாஸ் பால், இது வந்து வளவளப்பு தன்மையாக இருக்கும் அதாவது ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்து வந்து பேப்பர் போர்டு, இது ஸ்மூத்தாக தான் இருக்கும். அடுத்து வந்து சாண்ட் பேப்பர் உப்பு காகிதம், அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரஃப்பாக இருக்கும், சொரசொரப்பாக இருக்கும் இல்லையா அதுக்காக. அடுத்து வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க.
test the flexibility. Give one plastic scale and wooden scale to the students. Ask them to bend, tabulate the observation, bends or does not bend. அதாவது இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உடன் ஸ்கேலு பிளாஸ்டிக் ஸ்கேலு இந்த ரெண்டையும் வந்து பசங்கிட்ட கொடுத்து அதை வந்து பெண்ட் பண்ண முடியுமா பெண்ட் பண்ண முடியலையா அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. இந்த டேபிளர் காலத்தில் எடுத்து எழுத சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் ஸ்கேல் வந்து நம்ம பெண்ட் பண்ண முடியும், அப்போ அதுக்கு வந்து நம்ம பெண்ட்ஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். உடன் ஸ்கேலை வந்து நம்ம பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது, அதனால நம்ம டஸ் நாட் பெண்ட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அடுத்து பேஜ் நம்பர் 99 ஆக்டிவிட்டி. இதில் வந்து கம்ப்ளீட் தான் ஒர்க் ஷீட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நேம், டேட், கிளாஸ் வந்து நீங்களே எழுதிக்கங்க. யூனிட் 2 மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ். அது கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அலோ டேஸ், அதாவது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா த லைட் டு பாஸ் த்ரூ தெம். அதாவது டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஒளி புகக்கூடிய பொருட்கள் வந்து ஒளியை வந்து தன் வழியே முழுவதுமாக அனுமதிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட் அலோ டேஸ். ஸோ இதற்கான ஆன்சர் சம் லைட் டு பாஸ் த்ரூ தெம். அதாவது டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒளி கசியக்கூடிய பொருட்கள், இது வந்து தன் வழியே முழுவதுமாக ஒளியை வந்து அனுமதிக்காது, சிறிதளவு மட்டும்தான் ஒளியை அனுமதிக்கும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம இதில் எழுதிக்கலாம். அடுத்து மூணாவது ஒபேக்யூ ஆப்ஜெக்ட்ஸ் அலோ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதுக்கான ஆன்சர் வந்து டு நாட் அலோ லைட் டு பாஸ் த்ரூ தெம். ஒபேக்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒளி புகா பொருட்கள், இது வந்து தன் வழியே கொஞ்சம் கூட ஒளியை வந்து அனுமதிக்காது. ஸோ அந்த மாதிரி பொருட்களை தான் நம்ம ஒபேக்யூ அதாவது ஒளி புகா பொருட்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்து பேஜ் நம்பர் 99 ட்ரை டு ஆன்சர் ரைட் வெதர் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட் டிரான்ஸ்லூசண்ட் ஆர் ஒபேக்யூ அப்படிங்கிறத நம்ம எழுதணும். இதில் பாருங்க கீழே வந்து ஒரு 6 பொருட்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 6 பொருட்களில் எது இதெல்லாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், டிரான்ஸ்லூசண்டாக இருக்கும், ஓபேக்யூவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் கேனு, இதில் வந்து நம்ம லைட்டை வந்து உள்ளே செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து முழுவதுமாக என்ன பண்ணாதுன்னா அலோவ் பண்ணாது, பகுதியளவு மட்டும்தான் அலோவ் பண்ணும். அப்போ இது வந்து டிரான்ஸ்லூசண்ட். அடுத்து வந்து ஒரு டம்ளர் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆயில் வந்து இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக அலோவ் பண்ணாது, லைட்டை பகுதி அளவு மட்டும்தான் அலோவ் பண்ணோம். இதுக்கும் வந்து நம்ம டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அடுத்து வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது, இதில் வந்து நம்ம லைட் வந்து உள்ளே செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் முழுவதுமாக அலோவ் பண்ணோம், அதனால் இதுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது டம்ளர் கொடுத்துருக்காங்க, கண்ணாடி டம்ளரு, இதில் வந்து நம்ம ஒளி லைட் வந்து உள்ளே செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் முழுவதுமாக என்ன பண்ணோம் அலோவ் பண்ணிடும், அப்போ இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டு. அடுத்து வந்து உட்டு கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒளி செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து என்ன ஆகாது ஒளி அலோவ் பண்ணவே பண்ணாது, அப்போ வந்து இது வந்து ஒபேக்யூ. அடுத்து வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடியது மிஸ்டில் ஒரு கார் போயிட்டுருக்குது, அப்போ வந்து அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒளியை வந்து முழுவதுமாக அலோவ் பண்ணாது, அப்போது பகுதியளவு சிறிதளவு மட்டும்தான் ஒளியை வந்து அலோவ் பண்ணோம், அப்போ நம்ம இதுக்கு வந்து டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். மறக்காமல் மாணவர் பூங்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.